சார், 6ஆம் தேதி இந்த மாதம் செப்டம்பர் 6ஆம் தேதி டாக்டர் சரவணமூர்த்தின்ட்டு அரெஸ்ட் செய்த செய்தி அடுத்த நாள் பேப்பரில் பார்த்தோம். நிறையா பேப்பர்ஸ் கவர் பண்ணியிருந்தாங்க. பட் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா, இந்த டாக்டர் சரவணமூர்த்தி வந்து மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து 12 இருக்கிற பெண்கள் கொடுத்துருக்காங்க, ஸ்கூல் படிக்கிற பெண்கள். அது எந்த ஸ்கூலும் நான் மென்ஷன் பண்ண தேவையில்லை. பாஸ்கோ கேஸில் வழக்கு போட்டு அரெஸ்ட் ஆகியிருக்காரு. 8 பெண்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போது ப்ரெஷர் என்னென்னா, 8 பேரும் விட்ரா பண்ண சொல்லி ப்ரெஷர் இருக்குது. அதுக்கு ஏன் வந்துடுறேன். இந்த டாக்டர் சரவணமூர்த்தி வந்து ஈஷா ஃபவுண்டேஷனுக்காக வேலை பார்க்குறாரு. ஈஷா ஃபவுண்டேஷனில் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, ARR, ஆக்ஷன் ஃபார் ரூரல் ரீஜுவினேஷன். அந்த ப்ரோக்ராமில் ஒரு 19 மொபைல் வேன் வாங்கி தமிழ்நாடு முழுக்க நாங்கள் கூட போகிறோம், நாங்கள் பண்ண போகிறோன்ட்டு. இதில் 16 கண்டம் ஆயிடுச்சு நினைக்கிறேன், 3 தான் ஆப்ரேஷனில் இருக்குது. இந்த மொபைல் வேனில் அவர் போய் ஸ்கூல் குழந்தைங்கள பாலியல் ரீதியாக பயங்கரமாக மொலஸ்ட் பண்ணியிருக்காரு. இதுதான் கேஸ். நார்மலாக பாஸ்கோ கேஸஸில் இப்போ என்ன போயிட்டுருக்குன்னா, இப்போ கிருஷ்ணகிரி ரொம்ப ஃபேமஸாக போனுச்சு கேஸ், NCC ஃபேக் NCC கேம்ப் இது. அந்த மனுஷன் இறந்து போனதுக்கப்புறம் கூட டீச்சர் அரெஸ்ட் ஆகியிருக்காரு. கேஸ் ஓடும் போதே பிரின்ஸிபல் அரெஸ்ட் ஆனாங்க. பாஸ்கோ கேஸில் ஒரு கல்பிரிட்டு ஒரு மொலஸ்டர் மட்டும் வச்சு பார்க்க முடியாது. பாஸ்கோ கேஸ்னால் அதை பற்றி யாரோ தெரிஞ்சிருந்தாங்கன்னா ஏன் தகவல் கொடுக்கல, அந்த ப்ரோக்ராம் எப்படி நடந்தது, யார் ஃபெசிலிட்டேட் பண்ணால், இதெல்லாத்தையும் கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த ப்ரோக்ராமில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாங்க, ராஷ்ட்ரிய பால் ஸ்வாஸ்திய யோஜனா RSBV ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட. அந்த கைட்லைன்ஸ் பிரகாரம் தான் தமிழ்நாடுலேயே வேன் ஓடுது. அந்த வேன் கவர்மெண்ட் ஸ்கூல் வேன் கூட, சாரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேன் கூட, எல்லாம் பிளாக்ல இப்போ வேன் கொடுத்துட்டாங்க, மொபைல் கிளினிக் கொடுத்துட்டாங்க. ஒரு ஃபீமேல் டாக்டர் கம்பல்சரி கூட இருக்கணும். ஃபீமேல் டாக்டர் மட்டும்தான் 6th ஸ்டாண்டர்டுக்கு மேலே இருக்கிறவங்க குழந்தைங்களை எக்ஸாமின் பண்ண முடியும். என்ன சார், பெண் மருத்துவர் ஆமாம், பெண் மருத்துவர் இருக்கணும். இப்போ ரொம்ப முக்கியமானது, டாக்டர் சரவணமூர்த்தி எப்படி ஸ்கூலுக்குள்ளே போனார், ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டை கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது, முக்கியமாக ARR யார் நடத்திட்டு இருந்தாங்களோ அவங்கக்கிட்ட கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்போ என்னன்னா, இதில் கூத்து என்ன நடந்திருக்குன்னா, அந்த மொபைல் கிளினிக் சீஸ் ஆகலைங்க. மொபைல் கிளினிக் ஏன் சீஸ் ஆகலை, இது நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எம்ஃபசைஸ் பண்ணி கேட்டுட்ருக்கோம். செகண்ட், இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்த உடனே ஐயோ லீவ் போட்டு போயிட்டாங்க. வால்பாறை செக்ஸ் ஸ்கேண்டல் அவ்வளோ சீரியஸாக போச்சு. அந்த கிருஷ்ணகிரியில் இருந்த NCC ஃபேக் NCC கேம்ப் அவ்வளோ சீரியஸாக போச்சு. ஈஷா பொறுத்த வரைக்கும் என்ன அனுதாபம் காட்டிருக்கு சமூகம் எனக்கு புரியல. ஏன் இதை சீரியஸாக எடுத்துக்கல, ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் லீவ் போட்டு போகிற அளவுக்கு இன்வெஸ்டிகேஷனை நிறுத்தி வச்சுட்டாங்க. ஸோ இந்த கேள்விங்களோட தான் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் கூப்பிட்டுருக்கோம். செகண்ட், ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க, 2021 ஒரு கேங் ரேப் நடந்து FIR ஆகியிருக்கு ஈஷா ஃபவுண்டேஷனில். பேரூர் ஸ்டேஷனில் FIR இருக்குது. அந்த FIR மேலே எந்த நடவடிக்கை எடுக்காமல் கேட்டால் பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டா. சட்டத்தில் பொண்ணு கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குறதுக்கு இடம் இல்லை. இந்த மாதிரி 2 கம்ப்ளைண்ட், 21-ல் 1, 22-ல் 1, ரெண்டுலேயும் FIR ஆகிருக்கு, கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப கவலைக்குரிய நிலையில் இருக்குது. ஈஷா ஃபவுண்டேஷன்ன்றது ஒரு கோயில், ஆதியோகியோட மோட்டிவ்ஸ் தான் எல்லா பக்கம் போட்டுட்ருக்காங்க. ஒரு கோயிலுக்குள்ளே ரேப் நடக்குது, அந்த ரேப்புக்கு கேஸ் ஆகக்கூடாது, நியாயம் கிடைக்கக்கூடாதுன்னா அப்புறம் என்ன என்ன இருக்குது, இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் தமிழ் சமூகத்தில், நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இத்தாசா, அந்த இதுக்குரிய அந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் அதாவது கூட கலப்படல. இந்த சிஸ்டம் அதான் சொல்லிட்டேண்ணா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணணும். ஆமாம், பெண் மருத்துவம் 100% அவங்க தான் பார்க்கணும். வண்டி உடனே சீஸ் பண்ணியிருக்கோம், வண்டி சீஸ் பண்ணியிருக்கோம், வண்டி சீஸ் ஆகல, டிமாண்ட் ரொம்ப கிளியராக இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் வந்து ஹஸ் பீன் ஸ்டால்டு. அது ஐயோ லீவில் போயிட்டாங்கங்கிறாங்க ஜாலியாக. எப்படி இவ்வளோ சீரியஸான கேஸோட இன்வெஸ்டிகேஷன் சார், இது ஒரு கேஸ். இந்த கேஸ் எப்படி தெரிய வந்ததுன்னா, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அதிகாரிங்களே அந்த ஸ்கூலுக்கு போய் மீட்டிங் நடத்தும் போது பெண்கள் பேசியிருக்காங்க, இல்லாட்டி பேசியிருக்க மாட்டாங்க, வெளியே வந்திருக்காது. அது வால்பாறை கேஸ்க்காக சீஃப் செக்ரட்டரி ஆர்டர் போட்டு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கேட்டனால. இப்போ இவர் எந்தெந்த ஸ்கூலில் போய் பண்ணியிருக்காரு மொபைல் கிளினிக்கு, அங்கே போய் செக் பண்ணோம், ரூரல் ஏரியாவுக்கு போயிருக்கு, ட்ரைபல் ஏரியாவுக்கு போயிருக்கு. இந்த வேனில் இன்னொருங்க ரொம்ப முக்கியமானது, இன்டர்ன் போகிறாங்க கூட, தேர்ட் இயர் படித்த ஸ்டூடெண்ட்ஸு, 4th இயர் படித்த ஸ்டூடெண்ட்ஸு, MBBS ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்ன் எடுக்கிறாங்க இந்த ப்ரோக்ராமில். 100% இந்த ஆள் பண்ண அட்டூழியம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா, நர்ஸுக்கு தெரியாதா, டிரைவருக்கு தெரியாதா? ஸோ இது இந்த கேள்விங்களோட, போலீஸ் மேலே முக்கியமான குற்றச்சாட்டு வந்து
போலீஸ் ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிச்சு இந்த கேஸில், எடுக்கக்கூடாது 100% இதில் ரொம்ப டீப்பர் இன்வெஸ்டிகேஷன் வேணும். அண்ட் பை சான்ஸ் எஃப்ஐஆர்ஸ் ஃபைல் ஆயிருக்குண்ணா, ஈஷாது எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு, அது ஷுவர்ண்ணா, வி ஆர் ஷுவர். ஏன்னா இது இன்வெஸ்டிகேட் பண்ணக்குள்ள எங்ககிட்ட போலீஸ் பர்சனலே சொன்ன விஷயம் இது, அது ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது எங்கிட்ட, எஃப்ஐஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், அதுவும் வந்துடும் கைக்கு. ஸோ இவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு இடத்த கோயம்புத்தூருக்கு இவ்வளோ பெரிய அவு பேர் வேணுமா? நியாயம் கிடைக்கலன்னா அவு பேர் தான் கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் இது, இது இதோட எங்கள் டிமாண்ட் இவ்வளோ தான், தட் நியாயம் கிடைக்கணும், இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பராக பண்ணும். சார் இவங்க தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமின் பண்ணியிருக்காரு இந்த மனுஷன். ஆல்ரெடி நம்ம சமூகத்தில் பெண்கள் வந்து வெளியே வந்து பேசுகிறதில்ல, இன்வெஸ்டிகேஷன் இந்த நிலைமையில் இருந்ததுன்னா எந்த பெண்களும் வந்து பேச மாட்டாங்க. பொள்ளாச்சி கேஸில் அந்த ஒரு பொண்ணோட பேர் வெளியே வந்த உடனே எந்த பொண்ணும் முன்னுக்கு வந்து திருப்பியும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இதே மாதிரி இந்த கேஸில் ஆல்ரெடி ரொம்ப ப்ரெஷரில் இருக்காங்க, வாபஸ் வாங்க சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷர் இருக்குது. கேங் ரேப் கேஸ்லேயே வாபஸ் வாங்க வச்சுருக்காங்க சார், இது ஆஃப்டர் ஆல் சின்ன குழந்தைங்க, மொலஸ்டேஷன் கேஸு. ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க ஸ்டேஷனில் இது பற்றி, ரொம்ப கேஷுவல் அப்ரோச் இந்த இந்த கேஸ் மேலே. ஏன் இந்த கேஷுவல் அப்ரோச்லாம் புரியல, இஸ் இட் அ சீரியஸ் கேஸ் ஆர் நாட்? ஒட்டுக்கா 12 பொண்ணுங்க எந்திரிச்சின்னு சொல்கிறாங்க, எங்களை இப்படி பண்ணியிருக்கா, இப்படி பண்ணியிருக்கா, அப்படி பண்ணியிருக்கானா, எந்த அளவுக்கு இந்த கேஸ் வந்து எடுத்துருக்கணும்? இவ்வளோ மேசிவாக ஒரே ஸ்கூலில் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த கேஸும் ஆனதில்லை. நான் யாரா தமிழ்நாடு என்ன கிருபா முனுசாமி இஸ் அக்யூஸ் மீ ஆஃப் சம்திங் 2016 கிருபா முனுசாமி, பூமொழி, மதியழகன் மூணு பேரும் சேர்ந்து ஜக்கி கிட்ட 1.25 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்காங்க ஜக்கி கிட்டயே ஆசிரமத்திலேயே. நான் 2016 அடி வாங்கும் போது 2008 சம்பவத்தை ஒன்று எடுத்து கிருபா முனுசாமி பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஓப்பன் என்கொயரி வச்சிட்டேன் ஃபேஸ்புக்கில், 10 போஸ்ட் இருக்கும் நீங்கள் ஃபேஸ்புக்கில் போய் சர்ச் பண்ணிங்களா ப்ரொஃபைலில், ஐ எம் ஓப்பன் ஃபார் எனி என்கொயரி போட்டேன். அந்த அம்மா காணும். ஸோ அது பற்றி ஐ திங்க் ஸோ திஸ் இஸ் நாட் அன் அப்ராப்ரியேட் ஃபோரம், பட் ஐ ஆன்சர் இட். நான் ஆன்சர் கொடுத்துட்டேன். அந்த அம்மா வந்து நான் மூங்கில் திருடன்னாங்க, அந்த அம்மா வந்து நான் வந்து ஜெயிலுக்கே போனதில்லைனாங்க. எப்போ ஜெயிலில் உட்காரும் போது, நான் ஜெயிலில் இருக்கும்போது ஜெயிலுக்கே போனதில்லைனாங்க. ஸோ ஷீசன்ஸ் டூஸ் ஆஃப் ஜக்கி, அது ஊருக்கே தெரியும், அது நான் ப்ரூவும் பண்ணிட்டேன் என் ஃபேஸ்புக் முகநூலில், அதுக்கு பதிலும் இருக்குது ஃப்ரம் 2016. அது இப்போ எடுத்து வச்சிருக்காரு, சந்தோஷம். அப்போ பழைய கேசஸ் போனோம்னா அப்போ நான் ஜக்கி பற்றியும் கேட்கணும். இப்போ விஜயோட டெத் என்னாச்சு, எப்படி பஸ்மா ஆக்குனாரு 5 மணிக்குள்ளே, எந்த ஹிந்து சமூகத்தில் நைட் எரிப்பாங்க, இந்த ஆளுக்கு சுடுகாடு கொடுத்துருக்கு அரசாங்கம். பழைய கேஸ் தானே இப்போ பேசுவோம், ப்ராஜெக்ட் க்ரீன் ஹேண்ட்ஸோட ஃப்ராட் பேசுவோம். 9 லட்சம் ரூபா நடனார் சேலத்தில், 9 ரூபா நடல, அது எழுத்து மூலமாக கொடுத்துருக்காரு கோர்ட்டில். இப்போ கோர்ட்டில் தோத்துருக்காரு எங்கிட்ட ஜக்கி, டிஃபமேஷன் சூட் போட்டார் மேலே, கேஸ் தோத்துட்டாரு. இருக்கு சார், நான் கேஸ் இல்லைன்னு சொல்ல, 19 கேஸ் இருக்கு, 1 இல்லை 2 இல்லை, 19 கேஸ் இருக்கு. 18 கேஸ் என் மேலே விடுதலை ஆகிட்டேன், இந்த 1 கேஸ் பெண்டிங் இருக்கு, என் மேலே கெம்ப்ளாஸ்ட் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ இது பர்சனலாக எடுக்கிறதா இருந்தால், நான் வந்து என் பேர் பியூஷ் மானுஷ், நான் சேலத்துலேருந்து வரேன், வேதாந்தாவை தோக்கடிச்சிருக்கேன், கெம்ப்ளாஸ்ட்டை தோக்கடிச்சிருக்கேன், ஜிண்டலில் கனிமம் கொள்ள பண்ண உள்ள நித்யானந்தாவை வெறக்கி அடிச்சிருக்கேன், ஜக்கியை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன், பல கார்ப்பரேட்ஸை வந்து தோக்கடிச்சிருக்கேன், அரசாங்கத்தை வந்து கை நிலத்தை கையெடுக்க உள்ள சேலம் சென்னை 8 வழி சாலையில் நான் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறேன், ஏர்போர்ட் விரிவாக்கத்தை பண்ண உள்ள சேலத்தில் பல கம்பெனிகளை க்ளோஸ் பண்ணியிருக்கேன், ஷட் டவுன் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் நிறையா ஏரிகளை தத்தெடுத்து திருத்தியிருக்கேன், ஒரு கார்டு உருவாக்கியிருக்கேன், இத்தனை இருக்குது. ஸோ இந்த ப்ரெஸ் மீட்டில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருப்போம் சார், இது பர்சனலாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் எல்லாம் உரிமை இருக்குது உங்களுக்கு. டாக்டர் சரவண பிரசாதோட இஷ்யூவை நம்ம அட்ரஸ் பண்ண போகிறோமா, சாரி சரவணமூர்த்தியோட இஷ்யூ அட்ரஸ் பண்ண போகிறோமா இல்லையா, ஈஷா ஃபவுண்டேஷனோட ரோல் என்ன இதில்? ஒரு பாஸ்கோ வழக்கு போடப்படுது, மனுஷன் அரெஸ்ட் ஆகிட்டாரு, இன்வெஸ்டிகேஷன் 1 இன்ச்சு முன்னுக்கு போல. இது நான் கேட்டால் நீ இப்படி பண்ண அப்படி பண்ணன்ட்டு நான் திரும்பியும் கேட்பேன். அண்ணாமலை மேலே கேஸ் போட்டிருக்கேன் சார், தெரிஞ்சுக்கோங்க.
கோயம்புத்தூர் பிஜேபி பிரசிடென்ட் அண்ணாமலை, சாரி தமிழ்நாடு ஸ்டேட் பிஜேபி பிரசிடென்ட் அண்ணாமலை மேலே கேஸ் போட்டிருக்கேன், கேஸ் ஜெயிச்சிருக்கேன் ஹைகோர்ட்டில். இந்த வாதம் வச்சா ஹைகோர்ட்டில் கேஸ் எடுக்கக்கூடாது இல்லை? இப்போ கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் நிற்குது, ரெண்டு ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வாங்கியிருக்கேன் அந்த ஆள் மேலே. Suppose, let us not make it into a personal issue. சார், அந்த ஆளுக்கு அறிவு இருந்தா யாருன்னு சொல்லட்டும், யாருன்னு சொல்லட்டும் சார், இருந்தா கட்சின்னு சொல்லட்டும். நாங்களாம் கட்சி தான், அப்போ எங்களையும் நீ நினைக்க கூடாது. பெற்ற பிள்ளையை பார்க்க விட கூடாதுங்க, சமூக வரவதி அவனா நானா? பார்க்கல, ரெக்கார்டு பண்ணா என்னவனா அவனுக்கு சொத்த பூரா எழுதி வைக்கிறேன். பார்க்கவே இல்லை, பார்க்க விட முடியாது. இளைய பொண்ணு ஐயா தலைமையில் அது போன வருஷம் வாங்கி கொடுத்தது, அது இப்போ தினமும் போட்டுருக்கு. அன்னைக்கு வாங்கி கொடுத்தாங்க, நாளைக்கு வாங்கி கொடுத்தாங்க, அடுத்த பண்ணுறாங்க. பழைய செய்தி எடுத்து போட்டு இப்போ போட்டு, இதே தான் அவருடைய தொழில். மானுஸ் இதுக்கு முன்னாடி அடித்தாங்க, அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ லட்டை பற்றி சொன்னோன்னே இப்போ அடிச்சு வாங்கிட்டு போகிறாரு. இப்போ லட்டுக்கு அது கிடச்சி போடுவேன், இப்படி தான் பண்ணுறேன். 2019 மானுஸ், மானுஸ் அவர் மேலே குற்றம் இருக்குது, அதனால் பேசக்கூடாதுங்கிறாங்க. நாங்கள் பேசலாமா? இங்கே இருக்கிற பப்ளிக் பேசலாமா? பாதிக்கப்பட்டவங்க பேசலாமா? அங்கே பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இருக்காங்க, அவங்க பேசலாமா? அவங்கெல்லாம் தான் பேசுகிறாங்க. முந்தா நாள் அரசாங்கம் அது மேலே தான் நடவடிக்கை எடுக்கணும். முந்தா நாள் சென்னை ஹைகோர்ட்டில் என் பிள்ளைகளை பார்க்க விடலாம், ஆள் கொள்முடம் நான் போட்டிருக்கேன். பார்க்க விட்டால் நான் ஏன் போட போகிறேன்? எப்பவுமே அவர் போன வருஷம் பார்த்து வச்சுக்கிட்டு என்ன இளைய பொண்ணு வந்து உண்மை கண்டறிய குழு போன உடனே நீங்கள் தான் உண்மை அனுப்பிச்சிருப்பங்க, நான் சாவு தான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன், நீங்கள் ப்ரெஷ்ஷாக கூப்பிட்டு புது மன்னிப்பு கேட்டால் தான் நான் பச்சை தண்ணி குடிப்பேன் அப்படி என்ன சொல்கிறீங்கன்னு மூத்த பொண்ணு என்ன மிரட்டுது. இது ஈஸாக சொன்னனால தான் உங்கள்கிட்ட பேச, இல்லாட்டி நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு அந்த வார்த்தையும் சொல்லுது. மறுநாள் அதுக்கு ஒன்றும் சொல்லலை, என்ன முடிவு எடுத்துருக்கீங்க, பிள்ளைய பச்சத்தையும் கொடுக்காம சாகட்டுமா அப்படின்னு சொல்லி மூத்த பொண்ணு கேட்குது. நானும் சாக போகிறேன், பிள்ளைய பச்சை தண்ணி கொடுக்காட்ட நான் ஏன் பிடிக்கணும்? அப்போ நானும் அந்த முடிவு எடுத்துட்டேன். அப்போ எடுக்காதங்க, நாங்கள் என்ன செய்யணும் முடிவு பண்ணுறோம். இன்றைக்கு வரைக்கும் இளைய பிள்ளைய பார்க்க முடியல, போன வருஷம் பார்த்து பார்த்து மூத்த பொண்ணு தான் பார்த்துருக்கேன். இளைய பொண்ணை 1.5 வருஷமும் பார்க்க விடாமல் பண்ணியிருக்காங்க. அதான் தற்கொலை பண்ண போகிறேன், ஈசா மேலே பேர் ரிப்பேர் ஆகிடுச்சு. இங்கே வந்தாவே ஈசா பேர் ரொம்ப ரிப்பேர் ஆகிடுது, உங்கள் அப்பாவால் ஈசாவோட வருமானமே போச்சு, அதனால் உங்கள் அப்பா அங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி லோக்கல் முனிசிபல் சப்போர்ட்டில் என் மேலே கேஸ் போட்டாங்க. 3 வருஷம் கேஸ் நடந்தது. என்ன சொல்லி கேட்டிருக்காங்கன்னா, எங்கள் அப்பா ஈசாவுக்கு வந்தால் ஈசாவோட பேரில் ரிப்பேர் ஆயிடுது, வர்ற கூட்டமெல்லாம் ஈசா அப்படி திருடுத்தனம் பண்ண மொழமாரித்தனம் பண்ணுறாங்க அப்படின்னு திட்டிகிட்டு போகிறாங்க, அதனால் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டாங்க. 6 மாதம்னா அந்த கேஸ் தள்ளுபடி ஆயிடுச்சு. 3.5 வருஷம் நடந்தது. அப்போ பெற்றோர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, போய் பார்க்கலாம், அதனால் உங்களை யாரும் தடுக்க முடியாது, நீங்கள் எப்போனாலும் பார்க்கலாம்னு சொல்லி என் பிள்ளை மூலமாக போட்ட கேஸு தள்ளுபடி ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் ஹைகோர்ட்டில் போன வாரம் போட்டிருக்கேன், அடுத்த வாரம் நான் அப்பியர் ஆக போகிறேன், ஆட்கொழு மூணு போட்டிருக்கேன். மானுஸ் மானுஸ் மேலே இந்த குற்றச்சாட்டு சொல்லி அவர் கேட்கக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ அரசாங்கம் நியாயத்தின் பக்கம் நிற்குமா? சொல்கிறவர் யாருன்னு கேட்பாங்களா? என்ன நடந்தது அப்படின்னு அரசாங்கம் கவனிக்கணுமா? ஏன்னா நாங்கள் ஆதாரபூர்வமாக நாங்களும் சொல்கிறோம், அந்த நீதிமன்ற காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் இருக்குது, அந்த எஃப்ஐஆர் எடுத்து நீங்கள்லாம் ப்ரெஸ்ஸெல்லாம் போய் கேட்டு பாருங்கள், அந்த எஃப்ஐஆர் காட்ட சொல்லுங்கள். கோர்ட்டில் இருக்குது, பதிவாயிருக்கு அந்த எஃப்ஐஆர், அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க. அது எந்த குடிமகன் யார் வேணாலும் பாதி சொல்லலாம், நாங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க தான், ஆனால் மனிதர்களுக்காக இங்கே மனுஷர்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகள்லாம் யார்? இந்துக்கள் தானே, அவங்களுக்காக தான் பேசுகிறோம். அந்த இந்து பெண் குழந்தைகளுக்காக தான் நாங்கள் பேசுகிறோம். பாதிக்கப்பட்டு அவங்க பேச முடியாத ஊமைகளாக இருக்காங்க, ஏன்னா பயமுறுத்துகிறாங்க, குடும்பத்தை அவமானப்படுத்திடுவோன்னு. சார், ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன். இந்த பர்சனல் கொஸ்டின் கேட்டனால ஏன் மேலே இருக்கிற எஃப்ஐஆர்லாம் 307 கூட இல்லை. ஒரு மேஜர் எஃப்ஐஆர் வந்து நாட்டு மேலே செதுத்தும், செடிஷன் போட்டது தள்ளுபடி ஆயிடுச்சு. ஜக்கி மேலே என்ன எஃப்ஐஆர் தெரியுமா சார் இருக்கு? 302. என்ன இருக்கு? 302. அந்த ஆளுக்கு அப்போ எதுக்கு கோயம்புத்தூரில் வேலை, ஆசிரமத்தில் என்ன வேலை? சரி, இது கூட விடுங்க, அண்ணனுக்கு வயசு வந்து 74 ஃபிட்டாக இருக்காரு, டக்குன்னு கோவப்படுறது இல்லை. நீங்கள் ஜக்கி கிட்ட ஒரு சின்ன விஷயம் கேளுங்க, சின்ன கேள்வி கேளுங்க, 10 உதாரணம் இருக்குது. கட்ட கட்ட வரைச்சி திட்டுவா அப்படி மனுஷன், ப்ராஸ்டியூட்னா பிம்பிக்கிறாரு, நம்ம டென்ஷன் பார்ட்டி, யோகா சொல்லி கொடுக்குறாரு, இப்போ என்ன ஆச்சு மூளையில் பிளட் அதிகம் ஆயிடுச்சா, மண்டை உடச்சிட்டாங்களா? கொஞ்சம் சார், 67 வயசு தான் ஆகுது. அப்போ இந்த யோகா கீகா நீ யாரையும் யோகா சொல்லி கொடுக்க நான் கேட்கல, நீ யாரையும் இந்த ஆசிரமத்தில் நடத்துன்னு கேட்கல, உன் பொண்டாட்டியே பாதுகாக்க முடியல, மாசமாதி சொல்லி போய் சொல்லிட்டு இருக்க, நீ ஏன் ஸ்பிரிச்சுவல் இது கொடுக்க கேட்கல? இது நம்ம கேட்க முடியாது சார், கேட்கவும் தேவையில்லை சார். வேர்ல்டு வைடு பண்ணிட்டு இருக்கோம் சார். இந்த யாருன்னு கேட்கிறோம்? சொல்ல யோகாவை சொல்ல, அவர் பண்ணக்கூடாது. இவர் யாரு?
இன்னர் இன்ஜினியரிங்னே இல்லாத ஆதியோகின்னு லிங்கபைரவின்னு என்னாச்சு சார்? சிம்பிள் சார், உங்கள் வீட்டுக்கு நான் என் பொண்ணு அனுப்புகிறேன், என் பொண்ணு கேங்கரே பாவரா. என் பொண்ணு வச்சே சொல்கிறேன் விடுங்க, நான் வேறு யாரும் இது வருது. என் பொண்ணு கேங்கரே பாவரா. உங்கள் கடமை என்ன சார்? நியாயம் வாங்கி கொடுப்பீங்களா, மாமா வேலை பார்ப்பீங்களா? இது என்ன அர்த்தம்? இது விட்ரா பண்ண வச்சுருக்கேன், விட்டுருவோண்ணா, நான் விட்டுருவோண்ணா. எனக்கு கொஞ்சம் கூட ரோஷம் இது இருந்ததுன்னா இன்னொரு வெட்டி தள்ளியிருப்பேன், உங்களை அதை தள்ளுவேன் ஃபஸ்ட்டு. அந்த ஆள் இல்லை சார், இல்லை இல்லை சார், இது இது ரொம்ப சீப்பான ஒரு கேஸ். இந்த சீப்பான கேஸ்க்கு இவ்வளோ சீப்பான ஆர்குமெண்ட் இவன் யார் கேட்கறதுக்கு, அவன் யார் கேட்கறதுக்கு, இப்படி என்ன வேணாலும் பண்ணுவாங்க, யாரும் கேட்கக்கூடாதா? பண்ண முடியாது சார், பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. ஆனால் இது வந்து போலீஸ்க்கு ஒரு பெரிய வாய்ப்பு கேஸை கலப்படல் வைக்கிறதுக்கு. நான் 2010 அரெஸ்ட் பண்ணுறாங்க செடிஷனில், எஃப்ஐஆர் போட்டது 2010 அரெஸ்டே உள்ளே போயிட்டேன். 2017 சார்ஜ் ஷீட் போடுறாங்க, டைம் லிமிட் இல்லை சார். இப்போ கூட போலீஸ் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, விசாரிச்சுட்டு இருக்கோங்க, 90 சார்ஜ் ஷீட் போடணும். அந்த 90 சார்ஜ் ஷீட் போடலனாவே நம்ம குற்றச்சாட்டு தாராளமாக போடலாம். உனக்கு மோட்டிவ் இருக்குது, அதுவும் ஒரு ரேப் கேஸில் நம்ம தாராளமாக மோட்டிவ் செட் பண்ணலாம். இழுத்தடிச்சிருக்கேன்ட்டு நீ ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்க, விசாரிச்சுட்டு போ. விட்ரா பண்ணுறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை, கம்ப்ளைண்ட்னு கூட விட்ரா பண்ண முடியாது. மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் சார். அந்த எஃப்ஐஆர் எப்போ ஆகும்? மெடிக்கல் ஆகி தானே ஆகும். நீ ப்ராப்பராக விசாரிச்சு பண்ணி தானே எஃப்ஐஆர் போட்டிருப்ப. அங்கே அதனால்தான் இருக்கும், வேற என்ன இருக்கு? செல்வாக்கு. ஆமா செல்வாக்கு தான், செல்வாக்கு வச்சு வேற என்ன இருக்கு சார்? ரொம்ப சிம்பிள் இல்லை, அதான் கேம்ப் இல்லை சார். இந்த எஃப்ஐஆர் இல்லை, இந்த எஃப்ஐஆர் இல்லை சார். இல்லை போஸ்கோ வழக்கில் ஆயிருக்கணும். ஆமாம், ஈஷா ஃபவுண்டேஷன் ஆயிருக்கும் கண்டிப்பாக. இல்லை ஆகாம இல்லை சார், ஒர்க் பண்ணது ஈஷா ஃபவுண்டேஷன் தானே, கண்டிப்பாக வரும். பேப்பரில் எதுலையுமே வரல, ஈஷாங்கிற பேர் பேப்பரில் வந்திருக்கு சார். இந்தியன் எக்ஸ்பிரஸ்லி வந்தது, ஹிந்துலையும் வந்தது, சியாசத்தில் வந்தது, நியூஸ் சரவணமூர்த்தி வந்த வண்டி எது? ஈஷா வண்டி. அப்புறம் என்ன சார் நம்மளோட குற்றச்சாட்டு என்னன்னா, கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க சார். அன்னைக்கு போன போதும் கூடமா, நான் வந்து ஸ்டேஷன் விசிட் பண்ணது வந்து ஒரு 10 முன்னாடி இருக்கும், 15-16 விசிட் பண்ணேன். அந்த டைம் வந்து நாளைக்கு சீஸ் பண்ணிடுவோம் நாங்கள் ஆம்புலன்ஸ் நாளைக்கு சீஸ் ஆகிடும்னாரு. அப்புறம் கேட்டதுக்கு ஐயோ லீவில் போயிருக்காங்க, 22 வந்துருவாங்க, நீங்கள் 22 வந்துருங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டு எந்த பதிலுமே இல்லை. டிடி ஹெல்த் அருணான் இருக்காங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணி மெசேஜ் அமிச்சு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. யூ வில் ஹாவ் டு கிவ் எ ரெஸ்பான்ஸ். பாஸ்கோ வழக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுத்தாகணும். த சொசைட்டி நீட்ஸ் டு நோ. நீங்கள் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுங்க. ஏன் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கல இது வரைக்கும்? கூப்பிட்டு வந்து ப்ரெஸ் ரிலீஸ் அவங்க கொடுக்குற கடமை இருக்கு இல்லையா அவங்களுக்கு? எஸ்பி உங்களை கூப்பிட்டு அப்டேட் கொடுத்துருக்கணும் இந்த கேஸ் பற்றி. எவ்வளோ சென்சிட்டிவான மேட்ரு. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயில் ஆகிருக்குங்க, இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அட்மினிஸ்ட்ரேஷன் ஹஸ் ஃபெயில்ட். வி ஆர் மேக்கிங் திஸ் டைரக்ட் அலிகேஷன் ஆன் த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ரொம்ப 2001-2002 இந்த மாதிரி பிரச்சனை நிறைய வந்திருக்கு, அதனால ஒரு 10 ஈஷா மேல இருக்கிற வழக்கெல்லாம் நம்ம பண்ண வேண்டிய 10 இயர்ஸ் வழக்கு எடுத்துருவோங்க நாங்கள். எங்கள் ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டோம் வக்கீல் மூலியமாக. ஸோ வி வில் டேக் அவுட் ஆல் த எஃப்ஐஆர்ஸ் ரெஜிஸ்டர்ட் அண்ட் உண்மை வெளியே வந்துடுற போது. நான் ஆல்ரெடி இன்னொன்று சொல்லிடுறேங்க, இன்னொரு நீங்கள் யாருன்னு கேட்டிங்கள, ஜக்கியும் நானும் லிட்டிகன்ஸ் இன் கோர்ட். அவர் கம்ப்ளைண்ட்டு, நான் ரெஸ்பாண்டன்ட். அண்ட் அந்த கேஸில் நான் கேஸ் ஜெயிச்சிருக்கேன். ஸோ அந்த உரிமை எனக்கு முழு உரிமை இருக்குது, கோர்ட்லேயும் நிற்கிறதுக்கும் இங்கேயும் நிற்கிறது, பப்ளிக் ஸ்பியரில் நிற்கிறதுக்கு. என்னென்னா கேஸ் தோத்தவர் என்கிட்ட அவர். ஸோ அவர்கிட்ட நான் தான் கேட்கணும், நீ அப்புறம் என்கிட்ட கேட்கலான்ட்டு. மக்களுக்காக பெற்ற பிள்ளைகளை பார்க்கும்போது சமூக உறவுகள்னு சொன்னான்னா அவன் பண்ணுற அட்டுழித்தை பார்க்க ஈஸியாக இல்லை. ஒவ்வொரு தடவையும் நூற்றுக்கணக்கான பேரை கெஜெட்டில் போகிற பேரை மாத்துறான். என்னுடைய பிள்ளைகளை பார்க்குறதுக்கு சொந்தக்காரங்க போன வாரம் போயிருந்தாங்க, கீதால் அதான் இருக்காங்களான்னு. அப்படி யாருமே இல்லைன்னு சத்தியம் பண்ணுறோம். என்னென்னு பார்த்தான்னா கெஜெட்டில் போட்டு பேரை மாற்றி மாமதி மாமயிருன்னு மாற்றிருக்கோம். இந்த மாதிரி எங்கள் 1000 பேர் அப்போ அதான சமூக விரோதி கூட பெற்றோர்களுக்கு சொல்லாமலே பேரை மாத்துறான்னா 18 ஆயிடுச்சு, உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது.
இதுவரைக்கும் ரமணன் அங்கே தூக்கு போட்டு செத்தார், அவருக்கு அதில் எனக்கு போலீஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சா உள்ளே வந்ததா, சுபஸ்ரீ இறந்தாங்க இதுவரைக்கும் கேஸில் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்களா, ஜக்கியோட இருந்த 15 வருஷம் இந்த கணேசன்ற பௌதத்த சாமியார் அவரே காணணும்னு ஹைகோர்ட்டில் ஆட்குழு மனு போட்டிருக்காங்க, அவரே வாதியோ யாரை கண்டுபிடிச்சு கொடுக்க போகிறாரு, கூட இருந்த சாமியாரே கண்டுபிடிக்க முடியல, இவர் உலகத்தை காப்பாற்ற போகிறாராம் சார். காவேரி காலிங்ன்ற ஒரு ப்ரோக்ராம் சார், காவேரி காலிங் ப்ரோக்ராமில் ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறாரு, அந்த ஃபண்டு கலெக்ட் பண்ணும்போது சரத் வரலட்சுமி சரத்குமார் கூட ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த இன்டர்வியூ என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு நயா பைசா தொட மாட்டேன், காவேரி காலிங்கோட ஒரு நயா பைசா தொட மாட்டேன், எவ்வளோ கலெக்ஷன் பட்ஜெட்னா 10,000 கோடி கேட்டிருக்காரு, எவ்வளோங்க 10,000 கோடி பப்ளிக்கில் கேட்குறாரு, 242 கோடி மரம் நட போகிறேன், எனக்கு 41 ரூபா ஒரு மரத்து மேலே போட்டு கொடுங்க, 10,000 கோடி எங்களுக்கு கொடுங்கிறாரு. இப்போ 10,000 கோடி ரூபாய் வந்து அவர் கேட்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு போர்டு ஃபார்ம் பண்ணியிருக்கேன், டிசிஎஸ் சேர்மன், கிரண் மஜூம்தார், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு இவங்களாம் வச்சு ஒரு போர்டு ஃபார்ம் பண்ணியிருக்கேன், அந்த போர்டு தான் பணத்தை தொடும், நான் தொடவே மாட்டேன்னாரு. டே ஒன்ல இருந்துங்க 41 ரூபாய் அமிச்சேன் நானும், என்ன தான் வருதுன்னு பார்க்க, ஈஷா ஃபவுண்டேஷன் பேரில் ரசீது வருது. காவேரி காலிங்கிற ஒரு போர்டும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டி ஒரு மண்ணும் இல்லை, எங்கேயும் ரெஜிஸ்டர்டும் இல்லை, ஒரு பேங்க் அக்கௌண்ட் இல்லை காவேரி காலிங் பேரில். ஆனால் நீங்கள் அனைத்து செக் எடுத்து பாருங்கள், அவன் செக் வாங்கியிருப்பா அப்படின்லாம் பெரிய பெரிய போர்டு வச்சு பழக வச்சு காவேரி காலிங் பேரில் இருக்குது. இப்போ இதோட பெரிய ஃப்ராட் எதுவுமே இருக்குமா? ஸோ எக்கனாமிக் கிரைம்ஸ் அந்த ஆள் மேலே, மர்டர் கேஸ் வரைக்கும் அந்த ஆள் மேலே. இப்போ இந்த ஸ்கேம் வேறு புதுசாக, நான் பர்சனலாக பேசக்கூடாது, பட் பாரதி யாருன்ட்டு கொஞ்சம் விசாரிங்க நீங்களும், அந்த அம்மா எங்கே போனாங்க, ஏன் போனாங்க, அவரோட ஒரு வீடியோ இருக்குது எங்ககிட்ட, அந்த பாரதி அம்மாவை ஹிமாலயாஸ் கூப்பிட்டு போய் இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் கால் வைக்கிறார். நான் வீடியோ ஃபார்வர்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஜக்கி நல்லா அமுத்துறாரு பிடிச்சி, அவர் தியானலிங்கத்தை எழுதியிருக்காரு, நான் விஜய் பாரதி மூணு பேரோட யூனியனில் தான் தியானலிங்கம் வந்துச்சுங்கிறாரு, நாங்கள் மூணு பேர் சேர்ந்துட்டோம் தியானலிங்கம் வருதுங்கிறாரு. ஸோ இந்த மனுஷனுக்கு ஹி ஹேஸ் நோ மாரல் அத்தாரிட்டி டு கொஸ்டின் எனி ஒன், எந்த கிரிமினலையும் கொஸ்டின் பண்ணுறதுக்கு மாரல் அத்தாரிட்டியில் என்ன விட்டுருங்க. ஸோ இந்த பர்சனல் கேள்வி கேட்டனால பதில் கொடுத்தேன், இல்லாட்டி இது இரிலவெண்ட் இருக்குது. ஸோ இவரோட பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப மோசமான பேக்ரவுண்ட்னால தான் சொல்கிறோம், இவர் இந்த வேலை செயல் வேலை பண்ணனால தான் நம்ம அலார்மிங்காக இருக்குது சிச்சுவேஷன். எத்தனை பொண்ணுங்க நம்பி போயிருக்கு, என் காமராஜர் 2 பொண்ணுங்களையும் நம்பி அங்கே தான் விட்டுருக்காரு. அப்போ அங்கே ஒரு ரேப் நடந்ததுதான் இவர் வாபஸ் வாங்குற ஆளுக்கிட்ட எப்படி விடுவீங்க? ஒரு ரேப் கேஸில் வாபஸ் வாங்க வைக்கிறாங்க, நியாயத்துக்கு போராட மாட்டேங்கிறாங்கன்னா அந்த இடத்துல பொண்ணுங்களுக்கு என்ன வேலை இருக்குது சார்? வாலண்டரியா யார் எப்படி சார்? அண்ணா யூனிவர்சிட்டில முதல் வருஷத்துலேருந்து பிரெயின் வாஷ் ஆரம்பிக்காரு, நீ படிக்கிற படிப்பு போலி, நீ அடுத்தவனுக்கு காவினிஜனில் போய் 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கினா அவன் கொள்ளை அடிக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்க, உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் ஒரு என்ஜிஓ நடத்தி தொண்டு நிறுவனம் நடத்தி 1 லட்சம் பேர் தான் காப்பாற்றுறாங்க, நம்ம 1 கோடி பேரை காப்பாற்றணும் அப்படின்னு ஃபைனலில் வரும்போது 20 பிள்ளைகளை போய் ஆசை வந்து கூப்பிட்டு போகிறாரு. நான் வைஸ் சான்சலரில் போய் இந்த மாதிரி அநியாயம் நடக்குன்னு சொன்ன அப்புறம் அதை நிறுத்துகிறாங்க. அது விவசாயத்தை காப்போம், நொய்யலை காப்போம்னு சொல்லி அந்த கழிவுநீர் கிட்டத்தட்ட 1 லட்சம் லிட்டர் தண்ணி கழிவுநீர் வருது, பக்கத்து இடத்துல பூரா வந்து விடுறாரு. இவரா சாமியார், இவரா விவசாயத்தை காப்பாற்ற போகிறாரு சார்? ரேலி ஃபார் ரிவர்ஸ் ஆரம்பித்தார்ல, ரேலி ஃபார் ரிவர்ஸ் ஆரம்பித்ததில் ஃபஸ்ட்டு ஒரே வார்த்தை சொன்னார், ஆட்டுக்கு 1 கிலோமீட்டர் தூரத்தில் எந்த பில்டிங் இருக்கக்கூடாதுன்னாரு. அப்படியே சந்தோஷம்னு நானும் வந்தேன் இங்கே பார்க்க, நொய்யல் ஸ்டார்டிங் 0 பாயிண்ட் அவரோட இடம், அங்கே தான் பட்டா லேண்ட் வருது, 0 பாயிண்ட் ஆஃப் நொய்யல் கட்டடத்தை பார்த்தா அங்கே ஃபுல்லாக சிமெண்டாக போட்டிருக்காரு மனுஷன், அதுவும் சில ஃபுல்லாக சிமெண்ட்டு, இது ஃபுல்லாக சிமெண்ட்டு, அப்படி பேசுறது ஒன்று பண்ணுறது ஒன்று இருக்குல்ல, அப்போ தான் கேட்குறோம், இல்லாட்டி கேட்கல. இல்லாட்டி சேலம்லேயே நிறையா என்விரான்மெண்டல் வயலேஷன்ஸ் நிறையா நடக்குது, அங்கே போய் கேளு, ஏன் இங்கே வந்து கேட்குறேன்னு சொல்லுவாங்க. நீ பேசுகிறனால கேட்டுட்ருக்கோம். ரேலி ஃபார் ரிவர்ஸ் சொல்ல, ஒரு ஒரு சொட்டு தண்ணி வந்து ப்ரைவேட் பண்ணோம். நான் போனேன் சார், போனேன், வீடியோ எடுத்து போட்டேன், ஓப்பனாகவே போனேன், வீடியோ எடுத்தோம் போட்டோம், ஆதிவிகி சேலம்லாம் பார்க்க போனோம், எவ்வளோ அட்டூழியம் பண்ணியிருக்காரு நோட் பண்ணியிருக்கோம், எத்தனை ஓடையை அடிச்சிருக்காரு பார்த்துருக்கோம். சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சமூகத்தில் நம்மளுக்கு அறிவு இருந்ததுன்னா நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும் எந்த சூழலில் வாபஸ் வாங்குறாங்கன்ட்டு. இவர் இவ்வளோ பெரிய ஒரு செட்டப்பை வச்சுட்டு, இவ்வளோ பெரிய ஒரு செட்டப் வச்சு ஒரு நியாயம் வாங்கி கொடுக்கலனா எதுக்கு தான் நம்ம கேள்வி கேட்குறோம்? இவரே உருவாக்கிட்டார், லிங்க பைரவின்ட்டு ஒன்று உருவாக்கிட்டார், ஆதியோகின்ட்டு இவரே உருவாக்கிட்டார், நீ கடவுளே உருவாக்குற மனுஷன் ஒரு நியாயம் வாங்கி கொடுக்க முடியல அவனால்.
அங்கே கேள்வி வருது. அவர் பதில் கொடுக்கணும் சார், நான் சார் நான் பப்ளிக்கிட்ட போய் பணம் கேட்கல, நான் பப்ளிக்கில் போஸ்ட் கேட்கல, நான் போய் ஓட்டை கேட்கல, நான் அரசாங்கத்துக்கிட்ட நான் எந்த விதமான என் கட்டாயமும் இல்லை, நான் ப்ரைவேட் சிட்டிசனாக இருக்கேன், நான் ஃப்ரீ மனிதனாக இருக்கேன், ஓ மேலே ஃப்ரீடம் இல்லை, நீ ட்ரஸ்ட் ஆக்டில் வர, நீ கையெழுத்து போட்டிருக்க, அந்த கேம்பஸ் நடத்துறதுக்குள்ளே நிறையா கண்டிஷன்ஸ் இருக்குது அந்த கேம்பஸில், நீ அதை வயலேட் பண்ணிகிட்ருக்க, நீ பதில் கொடு. பார்க்க முடியல, மூத்தவளை ஒரு 6 மாதம் மேலே பார்த்தோம், இளைய வந்து அந்த உண்மை கண்டறிவுகளுக்கு போனதுலேருந்து அவள் தற்கொலை பண்ண போகிறா, பச்சை தண்ணி தான் குடிப்பா, நீங்கள் உங்கள் ப்ரெஷர் கூட்டி மன்னிப்பு, பொது மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு என்ன மிரட்டினாங்க. நான் மன்னிப்பு கேட்க முடியாது, உண்மையை பற்றி ஈஸாக தான் சொல்கிறேன், ஈஸா பற்றி தப்பாக சொல்லலைன்னு இன்னைக்கு வரைக்கும் பார்க்க முடியல. அதனால தான் சென்னை ஹைகோர்ட்டுக்கு ஆட்கொள் மூலம் போன வாரம் போட்டிருக்கேன். பார்க்குறதுக்கு இந்த நிலமையில இருக்குது, அவன் சொல்கிறான் டெய்லி ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டு போகிறான்னு, என்ன ஃப்ராடு சாமியார், ஆன்மீகங்கிற பேரில் ஊரை பூரா ஏமாற்றி உலையில போட்டு தன்னைத்தானே சத்ருன்னு கூப்பிட ஒரே ஆளாக வந்தான். இப்போ நல்லா டாக்டரேட்னா அவர்கிட்ட கவர்னர்கிட்ட பட்டம் வாங்கியிருக்கேன், டாக்டரேட்னு சொல்கிறேன், அவர் தன்னைத்தானே சத்ருன்னு போட்டு நிருபர கேள்வி கேட்டால் என்ன ஏன் சத்ருன் கூப்பிடலேங்காரு. அதுக்கு பியூஷ் மனு சொன்ன மாதிரி கோவம் வந்து அடிக்க நிருபர் அடிக்கிற அளவுக்கு போகிறாரு. இவரெல்லாம் ஒரு சாமியாரா, பொய் சாமியார், திருட்டு சாமியார், முள்ள மாதிரி திறந்த ஒரு சாமியார் சார். ரொம்ப என்ன மிரட்டுறாங்க, ப்ரெஷர் கூட்டி பொது மன்னிப்பு கேளுங்க, எஸ்பிகிட்டையும் கலெக்டர்ட்டையும் நான் ஈஸா பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லி நீ பொது மன்னிப்பு கேட்டால் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி என் மூத்த பொண்ணு இளைய பொண்ணு சொன்னான்னு சொல்லி எல்லா ரெக்கார்டு வச்சுருக்கேன், அதுதான் ஹைகோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி சொல்லி மிரட்டியிருக்காங்க. அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே சொல்கிறா இந்த வார்த்தையெல்லாம் நான் ஈஸா சொல்லித்தான் அதான் பேச மாட்டேன்ட்டு இருந்தேன், ஈஸா என்னை கம்பல் பண்ணி பேச வச்சாங்க, நீங்கள் ஒன்றும் ஒத்துக்கிட மாட்டேங்க, மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் ஏன் பேசணும் உங்ககிட்ட, தேவையில்லாமல் ஈஸா எங்களை பேச வைக்கிதுன்னு. அதே மாதிரி தான் லோக்கல் கோர்ட்லேயும் எங்கள் அப்பா வரவே கூடாதுன்னு சொல்லி பிள்ளைய மேலேயே கேச போடுறாங்க. அது 3.5 வருஷம் நடந்தது, ஈசாவில் கேட்டால் அவங்க மேலே ஹைகோர்ட்டில் பார்க்கலான்னு அலோவ் பண்ணியிருக்காங்க, இங்கே லோக்கல் கோர்ட்டில் போய் நீங்கள் பார்க்க வரக்கூடாது, இவெல்லாம் ஒரு சாமியாரா, பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு சாமியார். இதுக்குன்னு எங்கள் பிள்ளை வந்து 2 லட்சம் ரூபா லண்டனில் சம்பளம் வாங்கிட்டு இருந்தா, இளையவா 1 லட்சம் ரூபா, இப்போ அரை சாப்பாடு போட்டு 2 வேளை தான் சாப்பாடு, சம்பளம் இல்லாத அவங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் ஒரு மயிரும் ஒன்றும் கிடையாது, எந்த செலவையும் கிடையாது. அவங்க சாகிற வரைக்கும் வேலை வாங்கி சாகடிச்சு எப்படி சிவசிரி கிணத்துலேருந்து செத்தாங்களோ, வெளியே ஓடி வரும்போது 10 கேமரா 10 கேட்டில் ரெக்கார்டு பண்ணுது, அப்போ வெளியே போய் எங்கே விழுந்தாங்க இருக்க மட்டும் ரெக்கார்டு கிடையாது. உள்ளே போகிறதுக்கு நாங்கள் 10 கேட்டை தாண்டி தான் பிள்ளைகளை பார்க்க போனோம் 1 வருஷத்துக்கு முன்னால், இப்போ வெளியே போனதுக்கு அவனே சொல்கிறான் எந்த வரைக்கும் எது போலீஸ் எங்கள் கேம்பஸில் நுழைஞ்சிருக்கா, எந்த கேஸ்லையும் கண்டுபிடிச்சிருக்கா, முதல் ரமணாலேருந்து ஆரம்பித்து அதுக்குனால ராஜேஷ்குமார் ஒருத்தன் காம்பவுண்ட் வாலே வெட்டி கொண்டாங்க, இன்றைக்கு வரைக்கும் அதை கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஆளுக்கு ப்ரைவேட் சுடுகாடு கொடுத்துருக்காங்க சார், அதான் சார் ரொம்ப கவலையாக குறியாக இருக்குது, உள்ளே ப்ரைவேட் சுடுகாடு கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு, நீ உள்ளே முடிச்சு ஜோலி முடிச்சுட்டு நீயே இப்போ கொளுத்திக்கோ, நீயே பண்ணிக்கோ, எஃப்ஐஆர் இருக்கு இவர் மேலே, நம்ம ஒன்றும் ரெக்கார்டெல்லாம் பேசல சும்மா பேசல, எஃப்ஐஆர் இருக்கு இவர் மேலே. ஸோ வேர் டஸ் இஸ் கோ இதெல்லாம் கேள்விங்க, இந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி போக போகுது, ஒரு பாஸ்கோ ஆக்டில் இவ்வளோ சீரியஸான கேஸில் கோயம்புத்தூர் அட்மினிஸ்ட்ரேஷனால் கையாள முடியுமா கரெக்டானு தான் கேள்வி இப்போ நம்மளுக்கு இருக்குது. அண்ட் வி ஆர் கோயிங் டு ஃபாலோ இட் அப் கண்டினியூஸ்லி, வாட் எவர் கொஸ்டின் மே பி ஆஸ்க், வாட் எவர் ப்ரெஷர் போடு. ஹை நீங்கள் நிருபர் தான் கேட்கணும், நீங்கள் சொல்கிறீங்கள எடுக்கல வர்றாங்க, பிரைம் மினிஸ்டர் எல்லாம் தூதர்களாக இருக்காங்க, பிரதம மந்திரி ஜனாதிபதி எல்லாம் அவரோட ஈசா தூதர்களாக இருக்கிறதுனால ஒன்றும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. உங்களுடைய எடுக்க முடியாது, அந்த சட்டத்தை புரிஞ்சுக்கலாம் போதும். ஸோ நம்ம அங்கே போய் வேணாம், இது எந்த பொண்ணு யார் பொண்ணு எப்படி வந்தால் இந்த சூழலில் வந்தால் நம்மளுக்கு தேவையில்லை, எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கா, ஆயிருக்கு, அது ஏன் சார்ஜ் ஷீட் ஆகலை தான் நம்ம கேள்வி, அவங்க சொல்கிறது விட்ரா பண்ணிட்டாங்கங்கிறாங்க, பண்ண முடியாது அப்படி, சட்டத்தில் இடம் இல்லை, வாட் இஸ் த லாஸ் ஏ, அதுதான் சார் பிரச்சனை நம்ம நாட்டில், எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட் ஆகணும், 90 நாளில் ஆகணும், அவங்க அடுத்து நம்ம கேட்குறோம், அதுவும் சீரியஸ் க்ரைம் இல்லை சார் இது, நீங்கள் சின்ன க்ரைம் அந்த க்ரைம் புட்டப் கேஸ் அதெல்லாம் வேறு விஷயம், சீரியஸ் க்ரைம் கேங் ரேப் சிவராத்திரியோட ஒகேஷனில் நடக்குது 21ல, சீரியஸ் க்ரைம் இது, இது சீரியஸ் க்ரைம், சரவணமூர்த்தி பண்ணது சீரியஸ் க்ரைம், இது ஒரு ஸ்கூலுக்குள்ளே போகிறாரு, டெல்லி பொண்ணு, டெல்லி பொண்ணு இல்லை, இந்த டாக்டர் சரவணமூர்த்தி ஒரு ஸ்கூலுக்குள்ளே போய் இவ்வளோ மொலஸ்டேஷன் பண்ணியிருக்காரு, ஒரு மீட்டிங் நடக்கும் போது தான் தெரிய வருது, எத்தனை ஸ்கூலில் போயிருக்கார், எத்தனை ட்ரைபல் ஏரியாவுக்கு போயிருக்காரு, எத்தனை ரூரல் ஏரியாவுக்கு போயிருக்காரு, அந்த வேன் வச்சு என்னென்ன பண்ணியிருக்காரு, அந்த வண்டி ஓடிட்டு இருக்கு, அந்த வண்டி இந்த கோரிக்கைகளை வச்சு வர அக்டோபர் 8 கோவை தெற்கு தாசல்தார் அலுவலகத்துக்கு முன்னாடி ஈசா எதிர்ப்பு கூட்டியக்கத்தின் சார்பில் அனைத்து அமைப்புகளின் சார்பில்
கோரிக்கை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். மாலை 4 காலை 10 மணிக்கு காலை 10 மணிக்கு இன்னைக்கு கூட நம்ம காமரேட் சிவான்ட்டு ஒரு டீமோட போயிருக்காருங்க கலெக்டர் தலைமையில். ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வந்து விசிட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வீக்கு. அந்த செம்மன் சமாச்சாரமும் அப்புறம் இது ஒரு ரிசார்ட் சொன்னார் அவர். ஸோ எங்கள் இந்த என்விரான்மெண்டல் ஸ்ட்ரகிள் வந்துங்க ரொம்ப வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஒரு என்விரான்மெண்டல் ஸ்ட்ரகிளில் ஒரு நிலையை நாட்ட முடியும். அதில் பயங்கர ப்ரெஷர், பணம் ப்ரெஷர் பயங்கரமாக இருக்கும். ஸோ இட்ஸ் எ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். சேர்ந்து பண்ணால் கூட வெற்றி பெற முடிய மாட்டேங்குது. வெற்றிங்கிறது ரொம்ப தூரமாக இருக்குது, ஸ்ட்ரகிள்கே பிரச்சனையாக இருக்குது. So lot of people have to look into it. இதை ஹைகோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனதே சமூக ஆர்வலர் தான் எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஹைகோர்ட் நீதிபதி இன்னைக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு வரல சார், இன்னைக்கு இவங்க வந்து போயிருக்காங்க எல்லாமே. டிஸ்ட்ரிக்ட் டீம் போகுது, நெக்ஸ்ட் வீக்ல வந்துடுறாங்க. சில அரசியல் இல்லைம்மா, முழுமையாக அரசியல் தான் இது. முழுமையாக பணம் அரசியல் கிரீடுக்கு என்ன சொல்லுவீங்க, பேராசை இல்லை, முழுமையாக அப்படி தான் இருக்குது. சிஸ்டம் இஸ் ராட்டன், சிஸ்டம் இஸ் கரப்டட். நிறையா அட்டாக் பண்ண வேண்டியது இருக்குது, நிறையா பண்ண வேண்டியது இருக்குது, நிறையா பேட்டில்ஸ் இருக்குது. இன்றைக்கி இந்த ஈஷா பேட்டில்கே பாருங்கள் எவ்வளோ எங்களுக்கு சோதனை வந்த சோதனை. ஏதோ நாங்கள் கிரிமினல் மாதிரி நாங்கள் பதில் கொடுத்துட்ருக்கோம்.